हेलो एवरी वन वेलकम टू अवर चैनल इन द वीडियो ले 10th स्टैंडर्ड मैथ्स फर्स्ट चैप्टर ले एग्जाम एंड एक्सरसाइज सम पाक पोरम एग्जांपल 1.8 इफ एक्स इज इक्वल टू -5 1 3 4 एंड वाई इज इक्वल टू ए बी सी देन व्हिच ऑफ द फॉलोइंग रिलेशंस आर फंक्शंस फ्रॉम एक्स टू वाई आर 1 इज इक्वल टू -5 ए 1 ए 3 बी R2 is equal to -5, B, 1, B, 3, A, 4, C. R3 is equal to -5, A, -1, A, 3, B, 4, C, 1, B. Okay? So, what's our question? The question is, if X கொடுத்திருக்காங்க, Y கொடுத்திருக்காங்க, அப்புறம் கீழே கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஸில் எதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நம்ம வந்து ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா என்ன டெஃபினிஷன் நமக்கு தெரியும். டொமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஒன் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கிறோம். இதுதான் டொமைன், இது கோடொமைன். டொமைன் எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் டொமைன் வரும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. இது டொமைன், இது கோடொமைன். ஸோ -5 1 3 4 இந்த வந்து டொமைன், ஏபிசி இது வந்து கோடொமைன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன் என்ன, -5, A, 1, A, 3, B இதுதான் ரிலேஷன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே இமேஜ் இருக்குதா? இல்லை, இங்கே 4 வந்து இமேஜ் கிடையாது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ ஆர் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சின்ஸ் 4 பிலாங்ஸ் டு எக்ஸ் ஹஸ் நோ இமேஜ் இன் ஒய். ஓகே, 4 இந்த எலமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லாததுனால இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, R2 இஸ் ஈக்குவல் டு -5, B, 1, B, 3, A, 4, C. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் போடுறோம். -5, A, 1, B, 3, A, 4, C. இதில் பாருங்கள், எல்லா எலமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்கா? இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு இமேஜ் தானே இருக்குது. ஸோ -5 இங்கே ரெண்டு இமேஜ் அப்படி கிடையாது. இங்கே 1 ஒரு இமேஜ் தான், 3 ஒரு இமேஜ், 4 ஒரு இமேஜ். அதனால் இது வந்து என்ன, ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு ஒரு இமேஜ் ஒயில் இருக்குது. சரியா? ஸோ இது ஓ எக்ஸ், இது ஒய், R2. தென் தேர்ட் ஒன், R3 -5, A, 1, A, 3, B, 4, C, 1, B. இதில் நீங்கள் ஆரோ டயக்ராம் போடும்போது இது எக்ஸ், இது ஒய், R3. அதில் பாருங்கள், -5, A, 1, A, 3, B, 4, C. இந்த 5 வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்கா? ஆமாம். இந்த -5 வந்து ஏ இருக்குது, இந்த 1 ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்கலாமல் இருக்கக்கூடாது. அதனால் இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா 1 வந்து 2 இமேஜஸ் இருக்குது. சரியா? இப்போ இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். தென் எக்ஸாம்பிள் 1.9, கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். வெரி சிம்பிள், எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடணும். ஸோ 2 × 1 மைனஸ் 1 ஸ்கொயர். 2 × 1 என்ன, 2. ஸோ 2 − 1 தட் இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 × x + 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x + 2 மைனஸ் ஆஃப், இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b² தானே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × x × 1. ஸோ 2x + 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் வந்து உள்ளால் கொண்டு போயிருங்க. ஸோ 2x + 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x - 1 ப்ளஸ் 2x - 2x கேன்சல் ஆகும். அப்போ மீது என்ன இருக்கும், 2 − 1 1. ஸோ −x² + 1. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு, இதுதான் கொஸ்டின். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2x - x வரங்க கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 1 என்ன வந்துச்சு நமக்கு, 1 + 1.
So minus first x square term eludrom. So minus x square plus 2x plus 1. Okay. Third sum. Given the function f from x to x square minus 5x plus 6, evaluate f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1. இது நம்ம ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் சம் போல தான். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். ஃபஸ்ட் என்ன செய்யணும்? எஃப் ஆஃப் மைனஸ் ஒன். இப்போ எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் என்ன? ப்ளஸ் ஒன். ஃபைவ் இன்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் சேரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ். ஸோ ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல். சரியா? செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் டூ ஏ. எஃப் ஆஃப் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக டூ ஏ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டூ ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்டு டூ ஏ ப்ளஸ் சிக்ஸ். ஓகே, தட் இஸ் ஃபைவ். டூ ஏ த ஹோல் ஸ்கொயர் என்ன? ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்டு டூ டென், டென் ஏ ப்ளஸ் சிக்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எஃப் ஆஃப் டூ. ஸோ எஃப் ஆஃப் டூ, அப்போ எக்ஸுக்கு டூ போடும்போது டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்டு டூ ப்ளஸ் சிக்ஸ். டூ ஸ்கொயர் என்ன? 4. 5 into 2 என்ன? 10 ப்ளஸ் சிக்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள், 4ம் 6ம் ப்ளஸ் சைனில் இருக்குது, அதனால அந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். ஸோ 4 ப்ளஸ் சிக்ஸ் என்னது? 10. 10 மைனஸ் 10 என்ன? 0. ஒரே சைனில் இருக்கிற ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். சரியா? ஸோ 10 மைனஸ் 10 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸ் மைனஸ் ஒன் போடணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ். இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இங்கே? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்புறம் இந்த மைனஸ் ஃபைவை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைவ் இன்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ். ஸோ மைனஸ் ஃபைவ் எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ரெண்டு சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ப்ளஸ் இந்த சிக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் டேம் எங்கே? மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ். ஸோ மைனஸ் செவன் எக்ஸ். ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல். ஓகே, ஃபோர்த் ஒன், ஏ கிராஃப் ரெப்ரசென்டிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் given in figure. So கீழே இருக்குது. இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் நைன் இஸ் ஈக்குவல் டு டூ. இதுதான் வந்து கொடுத்துருக்குற ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் செவன், எஃப் ஆஃப் டூ, எஃப் ஆஃப் டென். எஃப் ஆஃப் ஜீரோனா எக்ஸுக்கு ஜீரோ போடும்போது ஒய் எங்கே வந்திருக்கு பாரு. இதுதான் எக்ஸுக்கு ஜீரோ. அப்போ எங்கள் ஒய் நைனில் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், எஃப் ஆஃப் ஜீரோனா நைன், எஃப் ஆஃப் ஃபோர் என்ன? த்ரீ. ஓகே, எஃப் ஆஃப் டென் என்ன? ஜீரோ. இதே போல் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஒன் வந்து எதில் வரும்? இதில் வருமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த கிராஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கிராஃப் இந்த பக்கம் இருக்கனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன், ஃபார்வர்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், டெஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். ஓகே, ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் சிக்ஸ் அண்டர் எஃப். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜீரோ, அந்த கிராஃபில் கீழே ஜீரோ இருந்துச்சு, மேலே எந்த இடத்துல போயிருந்துச்சு? அது நைனில் இருந்துச்சு. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ நைன். எஃப் ஆஃப் செவன் வந்து சிக்ஸு. எஃப் ஆஃப் செவன் பாருங்கள், எஃப் ஆஃப் செவன் தென் எஃப் ஆஃப் செவன். இதுக்கு நேர் இங்கே வரும்போது என்ன இருக்கும்? இந்த கிராஃப் எந்த இடத்துல இருக்குது? சிக்ஸு. சரியா? ஸோ எஃப் ஆஃப் செவன் வந்து சிக்ஸு. எஃப் ஆஃப் டூ இந்த இருக்குது, இதுக்கு நேர் இப்படி பார்க்கணும். சரியா? அந்த கிராஃப் வந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கோன்னா, குவெஸ்சனில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் டூ வந்து சிக்ஸு, எஃப் ஆஃப் டென் வந்து ஜீரோ. ஓகே, எஃப் ஆஃப் டூ இதுக்கு நேர் சிக்ஸு, எஃப் ஆஃப் டென் வந்து ஜீரோ. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நம்ம எழுதிக்கணும். இந்த கிராஃபை பார்த்தே நம்ம எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ எக்ஸ் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்னாக இருக்கும்போது எக்ஸ் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் வந்து இதுக்கு நேர், இதுக்கு நேரில் எந்த இடத்துல வரும்போது என்ன வருது? 9.5. ஸோ எக்ஸுக்கு வந்து 9.5 வருது. சரியா? இதைத்தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ
எக்ஸுக்கு வந்து 9.5 இருக்கும்போது தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டொமைன். டொமைன் என்ன, கீழே எக்ஸ் எக்ஸில் எதுலேருந்து இருந்துச்சு, 0 10 வரைக்கும், மேலே 9. அந்த கிராஃப் வந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்க்கணும். சரியா பாருங்கள், கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0 வரைக்கும் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 0 வரைக்கும். ஓகே, இந்த கிராஃப் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாரு. அதனால் எக்ஸ் டொமைன் வந்து 0 ரேஞ்ச் வந்து 0 வரைக்கும். ஓகே, தென் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப், எஃப் ஆஃப் 6 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். எஃப் ஆஃப் 6 பார்த்துக்கலாமா, எஃப் ஆஃப் 6, ஸோ தட் இஸ் இந்த இடத்துல வருமா 5. ஸோ எஃப் ஆஃப் 6 வந்து 5. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.